வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்ட சில நாட்களிலே பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார்கள். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பள்ளிகள் வந்து தொடர்ந்து நடத்தப்படலாமா இல்லை மூடப்படலாமா அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, 50% பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடிவிட்டு இணையவழி மூலமாக வகுப்புகள் நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 50% பெற்றோர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய 50% பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பள்ளிகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஃப் டே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து வகுப்புகள் வந்து நடத்தலாம். அப்படிலாம் ஒரு நாள் வந்து ஆன்லைன் வகுப்பு, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் இந்த மாதிரி வகுப்புகள் வந்து நடத்தலாம். பலதரப்பட்ட கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் பிளே ஆகும். கொரோனா வந்து 3வது அலை வந்து விரைவில் வர்றதா பேசிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பள்ளியை திறந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். ஆன்லைனில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்கிறாங்க, என் பேத்தி படிக்கிறா, பேரம் படிக்கிறெல்லாம் படிக்கிறாங்க. அவங்களே இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. 9th படிக்கிற பிள்ளையை நாங்கள் அனுப்புறதில்லை டியூ டு கொரோனா. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அரசு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சானிடைசர் யூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் போடணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தபோது படிக்கிற பசங்க வந்து அதை பின்பற்றுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான்.